இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல என்ற டேக்லைன் தான் படத்துடைய டேக்அப் பாயிண்ட். அதாவது நாம் அழித்த பறவை இனங்களுடைய ஆன்மாவும் ஆவியும் சேர்ந்து நம்மை அழிக்க வந்தால் அதை எதிர்கொள்ள நமக்கு தேவை 2.0. இந்த படத்துக்கான மொத்த கிரெடிட்டும் யாருக்குன்னா தயாரிப்பு நிறுவனமான லைகா ப்ரொடக்ஷனுக்கு தான். அதாவது தமிழில் ஒரு தரமான ஹாலிவுட் படம், பிசுறு தட்டாத சிஜிஐ 3D எஃபெக்டில் ரஜினி ஸ்டார் சேல் சொன்னால் கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக கெத்தாக உட்கார்ந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாக சங்கர் சாரோட படங்களில் வந்து மக்களுக்கு எதிராக சமூகத்துக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும், அந்த நியாயம் நியாயமாகவும் இருக்கும். அது இந்த படத்தில் அக்ஷய்குமாரோட ஃப்ளாஷ்பேக்கில் இருக்குது. இதில் தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. ஏன்னா அக்ஷய்குமார் பண்ணுற நல்லதில் இருக்க வீரியம் அவர் பண்ற கெட்டதுல இல்ல அப்படிங்கிறதுனால இந்த கண்டென்ட் கொஞ்சம் வீரியம் இல்லாம ஆயிருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற அசாத்திய கலைஞனின் எனர்ஜி படம் பார்க்குற நமக்குமே கிடைக்கி மிரட்டியிருக்காரு. அக்ஷய்குமார் ஆவரேஜாக வந்தாலும் அது போதுமானதாக இருக்குது. அப்புறம் எமி ஜாக்சனோட கேரக்டரேஷனும் 2.0 அவருக்கு நடக்கிற கான்வர்சேஷனும் சூப்பர். படத்தோட இன்னொரு ஹீரோ சவுண்ட் எஃபெக்ட், அதுதான் அப்பப்போ நம்ம தமிழ் படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத மறக்க வைக்குது. அப்புறம் புள்ளினங்கால் பாட்டுலையும் கிளைமேக்ஸில் அந்த கிரவுண்டில் நடக்கிற ஃபைட்லையும் இசையால் நம்மளை அசைவிடாமல் வச்சிருக்கிறாரு ஏஆர் ரகுமான். ஐ படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் எல்லாருமே சொன்னாங்க, சுஜாதா சார் இல்லாது தெரியுது அப்படின்ட்டு. இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. என்னன்னா ஒரு கான்வர்சேஷன்ல இந்திரன் பாட்டில் வந்துட்டு சிட்டிட்ட கேட்பாங்க, கடவுள் இருக்காரா அப்படின்ட்டு. சிட்டி வந்து கடவுள்லாம் யார் அப்படிம்பாரு. கடவுள்னா நம்மளை படைச்சவர் அப்படின்னு சொல்லும்போது என்ன படைச்சது வசீகரன் தான், ஸோ கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு அப்பா அப்படின்னு தியேட்டரில் பயங்கரமாக ஒரு இதாக இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு இடம் இருக்குது, ஆனால் அதில் இருந்த வீரியம் இதில் இல்லை. நோட்டீஸ் பண்ணுற மாதிரியான டைலாக்ஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதில் இருந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒன்று அல்லது ரெண்டு படங்களை தவிர்த்து சங்கர் சாரோட எல்லா படங்கள்லையும் காட்சிகளில் இருக்க வீரியம் கண்டென்ட்லையும் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் 2.0 பொறுத்த வரைக்கும் காட்சிகளில் பயங்கரமான வீரியம், ஆனால் கண்டென்ட்டில் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் இன்னொன்று ரிவ்யூக்கு தேவருக்குமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ சமீப காலமாகவே நம்பர் 1 இடம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சர்க்கார் பிஸ்னஸ் ஆகினாலுக்கு தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்துட்டு இதுக்கு பிஸ்னஸ் ஆகலை, 2.0 பிஸ்னஸ் ஆகலை. பேட்டை வந்து ட்ரெண்டிங்கில் இல்லை, ஆனால் மோஷன் பிக்சரில் விசுவாசம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு பயங்கரமான தளதளபதி ரசிகர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதில் வந்து ரஜினி சார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த நம்பர் 1 நம்பர் 2 பாப்பாங்க விளையாடுறது அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா எதுக்கு